என்னப்பா சொல்ல வந்த ராஜீவ் காந்தி இறந்துட்டு அதெல்லாம் சொல்ல வந்தேன்னு கேட்கிறாரு. இவருக்கு எப்படி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரியும்? இது வந்து ஜெயின் கமிஷன்ல உலகம் பூரா கேட்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கேள்வி. ஏப்பா எலெக்ஷன் நடக்காதுப்பாங்கிறாரு அந்த தேர்தல் அந்த கேண்டிடேட் கிட்ட. அவன் பதறி போய் ஏங்க எலெக்ஷன் நடக்காதுன்னு கேட்கிறான். எல்லாம் உடியா பார்த்துக்கலாம். அப்போ இப்படி பல முரண்பாடுகளை சுப்பிரமணிய சாமி கூண்டுலதி கேட்கும்போது சுப்பிரமணிய சாமிக்கு வியர்வை ஓடும். ஒரு ஹரிபாபுடைய வீடியோவை அந்த காவல்துறை அதிகாரி எடுத்துட்டு யாரு கொடுக்குறாருன்னா உளவுத்துறை அதிகாரியா இருந்த எம் கே நாராயணன் கிட்ட கொடுக்குறாரு. எம் கே நாராயண இதுவரைக்கும் அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. சோனியா காந்திக்கு, பிரியங்காக்கு, ராகுலுக்கு இந்த குற்ற கொலை குற்றவாளி இருக்கிறவங்க பூராமே கூலி குற்றவாளி நம்ம சந்தேகப்பட்டதான். எங்க எங்க அந்த அம்மா எங்க வந்து கேட்குது? நளினியை வந்து பாக்குது. எங்க? வேலூர் ஜெயில. நீங்கள் என்ன நடந்து சொல்லு, உண்மையான குற்றவாளி யாரு? வேலுச்சாமி அடுத்து சொல்கிறாரு, நான் சுப்பிரமணிய சாமியெல்லாம் சென்னையில் புறப்பட்டு ஒசூருக்கு ஒரு பொதுக்கூடத்துக்கு போகிறோம். போகும்போது சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, இந்த இங்கே தான்ப்பா ராஜீவ் கூட்டம் நடக்கும்போது. அப்போ சுப்பிரமணிய வேலுச்சாமி கேட்குறாரு, என்னென்னா இது ஒரே புதரா கிடக்கு. ஆமாப்பா இங்கே முடி பண்ணியாச்சுப்பா, இங்கே தான் கூட்டம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. ரகுத்தமனும் மோகன்தாஸ் ரெண்டு பேரும் போலீஸ் அதிகாரிகள், அவர் சிபிஐ டிஎஸ்பி, இவர் இன்ஸ்பெக்டர். ரெண்டு பேருமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, நீ சாந்தனை வந்து நீ தான் சுட்ட, நான் தான் சுட்டேன். நீ ஒரிஜினல் சாந்தன் ஜெயிலில் இருக்காரு. அப்போ எந்த சாந்தனையை சுட்டீங்கன்னா ஒரிஜினல் சாந்தன் கிடைக்காம போலீஸ் சாந்தனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்ட பிறகு திருச்சியில் போய் பார்க்கும்போது ஒரிஜினல் சாந்தம் இருக்கார். வணக்கம், இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, முன்னாள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை அப்படிங்கிறது பல்வேறு விதமான விஷயங்கள் இன்னமும் கூட வெளிப்படாமல் பிரச்சனைக்குரியதாக சர்ச்சைக்குரியதாகவே இருக்கிறது, தொடர்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இதற்காக ஜெயின் கமிஷன் அமைக்கப்பட்டது, அதனுடைய அறிக்கை அப்படிங்கிறதன் மீதான விவாதம் இன்னமும் கூட பொதுவெளியில் நடந்து கொண்டே இருக்கிறது. அடிப்படையில் இந்த ஜெயின் கமிஷன் அறிக்கை அதை சுட்டி காட்டியவர்கள், அது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வைங்க. அதாவது ஜெயின் கமிஷன் விசாரணை என்பது முழுமை பெறாமலே அந்த ஜெயின் கமிஷனுடைய அறிக்கை, ஜெயின் கமிஷனுடைய விசாரணை, ஜெயின் கமிஷனுடைய அந்த எந்த நோக்கத்திற்காக ஜெயின் கமிஷன் நியமிக்கப்பட்டதோ அது முழுமை பெறவில்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த திருச்சி வேலுச்சாமி சுப்பிரமணிய சாமியை ஜெயின் கமிஷனில் நிறுத்தி விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கக்கூடிய ஒரு 5 விஷயத்தை வந்து அவர் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறார். இத்தனைக்கும் அவருடைய கட்சியில் இருந்த பொதுச் செயலாளர், அவர் தலைவரும் பொதுச் செயலாளர். அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்குறாரு ஜெயின் கமிஷனில். வேறு யார், நீங்கள் வேறு எங்கேயும் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. எனக்கு வந்து சுப்பிரமணிய சாமிகிட்ட எனக்கு ஒரு அரை மணி நேரம் குறுக்கு விசாரணை செய்வதற்கு ஜெயின் கமிஷன் அனுமதி கொடுக்கணுங்கிறார். சரி, ஜெயின் கமிஷன் அனுமதி கொடுக்குது. அப்போ அனுமதி கொடுக்கும்போது குற்றவாளி கூட்டத்தில் சுப்பிரமணிய சாமி நிற்கிறார். இப்போ அந்த கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர், வேறு யாரும் இல்லை, வேறு எங்கேயோ தேடி பிடிச்சாரு. இரண்டு பேருமே ஒன்றாக பயணித்தவர்கள், பல மாதம் பல வருடம் ஒரே கட்சி. அப்போது இரண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடு, இரண்டு பேருக்குமான முரண்பாடு எதில்? ராஜீவ் கொலையில். இவர் கட்சியில் இல்லை, ரெண்டு பேரும் முரண்பாடு எங்கே வருது? நீங்கள் ராஜீவ் கொலையில். அப்போ கேட்குறாரு, ராஜீவ் கொலை 1991 மே 21 10:20 நடக்குது. நான் உங்களுக்கு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். அது வளமே ரெண்டு பேர் ஃபோன் பண்ணுறேன், தலைவர் பொதுச்சாலை ஃபோன் பண்ணிக்கிறதா. ஃபோன் பண்ணும்போது 10:10 நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், டெல்லிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணும்போது என்னப்பா சொல்ல வந்த ராஜீவ் காந்தி இறந்துட்டு அதெல்லாம் சொல்ல வந்தேன்னு கேட்குறாரு. இவருக்கு எப்படி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரியும்? இது வந்து ஜெயின் கமிஷனில் உலகம் பூரா கேட்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கேள்வி. அப்போது அதுக்கு பதில் சொல்ல முடியல. யாருனால? சுப்பிரமணிய சாமினால். ஒன்று. இரண்டாவது என்ன கேட்குறாருன்னா, 11ஆம் தேதி டிரைவர் சரவணன் ரெண்டு பேருமே உங்களை கொண்டு இறக்கி விட்டோம் எங்கே, ஏர்போர்ட்டில். நீங்கள் எங்கே போகிறீங்க? டெல்லி போகிறேன்னு போகிறீங்க. நான் 19ஆம் தேதி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்கள் மனைவி எடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் சென்னையில் தான் இருக்காரு வேலுச்சாமி, ஏன் நீ டெல்லிக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. எனக்கு தெரியாமல் இது வரைக்கும் சுப்பிரமணிய சாமி எதையும் மறைத்ததே இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் தலைவர் பொதுச் செயலாளர், அதாவது வீட்டுக்கு போனால் அது அந்த அவருடைய படுக்கை அறையில் நீங்கள் வேலுச்சாமியும் சுப்பிரமணிய சாமி தான் ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் வளமையான விஷயம். அப்போ என்ன கேட்குறாரு, சரவணன் ஒரு டிரைவர், அந்த சரவணன் அந்த டிரைவர்கிட்ட நீங்கள் திருப்பி வந்து கேட்குறாரு, ஏப்பா நீ வந்து என்ன போக்கு காட்டிட்டு இவர் கூட எங்கே இறக்கி விட்டுன்னு கேட்கும்போது அதை சொன்னால் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இதை பதிவு பண்ணுறாரு ஜெயின் கமிஷனில். அப்போ இவர் சந்திராசாமி ரெண்டு பேரும் செனட்டார் ஒரு ஹோட்டல் இருக்குது, எங்கேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்போலோ பக்கத்தில் 3-ஸ்டார் ஹோட்டல் அங்கே வந்து தங்கியிருக்காரு. இதை வந்து யார் சரவணன் சொல்கிறாரு, இதையும் கேட்குறாரு. ஒன்று. இரண்டாவது, தேர்தலுக்கு பணம் வேணும்னு கேட்குறாரு.
அப்போது சேலத்தில் எப்போட ஒரு 15-16 ஏப்பா எலெக்ஷன் நடக்காதுப்பாங்கிறார் அந்த தேர்தல் அந்த கேண்டிடேட்டுக்கிட்ட. அவன் பதறி போய் ஏங்க எலெக்ஷன் நடக்காதுன்னு கேட்குறான். எல்லாம் உடியா பார்த்துக்கலாம். அப்போது இப்படி இப்படி பல முரண்பாடுகளை சுப்பிரமணிய சாமி கூண்டுலதி கேட்கும்போது சுப்பிரமணிய சாமிக்கு வியர்வை ஓடுது. இது உலகம் முழுக்க தெரிந்த கதை. இதுக்கு இன்றைக்கு வரைக்கும் விடையே தெரியல. ரெண்டாவது அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹரிபாபுடைய வீடியோவை அந்த காவல்துறை அதிகாரி எடுத்துகிட்டு யாருக்கு கொடுக்குறாருன்னா, நீங்கள் இந்த உளவுத்துறை அதிகாரியாக இருந்த எம்கே நாராயணன் கிட்ட கொடுக்குறாரு. எம்கே நாராயண இதுவரைக்கும் அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, கொலை நடந்த அடுத்த நாள் நீங்கள் உளவுத்துறை தலைவர் சொல்கிறாரு ராஜீவ் கொலையில் சர்வதேச சதி இருக்குதுன்னு சொல்கிறாரு. சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாரு, விடுதலை புலிகள் கொண்டு போட்டாங்கிறார். அப்போ இவருக்கு விடுதலை புலி தான் கொண்டாங்கிறது. இவரோட உளவுத்துறை தலைவரா, ஐபி டைரக்டரா, சிபிஐ டைரக்டரா, இல்லை ராவனுடைய டெப்டி டைரக்டரா? இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் ஜெயின் கமிஷனில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கார். அப்போது நீங்கள் வெளியில் போயிடாதீங்க, நீங்கள் நம்பர் 10 ஜென்பத்து எங்கே நீங்கள் சோனியா வீட்லேயே தங்கியிருக்கார். ஒரு மாத காலம் தங்கியிருந்து சோனியாவுக்கு தனக்கு தெரிந்த அத்தனை தகவலையும் சொல்கிறார். அப்போது இந்த கொலையில் பல மர்ம முடிச்சுக்கள் வந்து அவிழ்க்கப்படாமே இருக்குது. அப்போது அது அடுத்தபடி என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் 2014 to 2016 10 வருட காலம் மன்மோகன் சிங் தான் பிரதமர். அதிகாரம் போகிற எங்கே இருந்தது? சோனியா வீட்டில் இருந்தது. அப்போது சோனியா காந்திக்கு, பிரியங்காக்கு, ராகுலுக்கு இந்த கொலை குற்றவாளி இருக்கிறவங்க பூராமே போலி குற்றவாளி நம்ம சந்தேகப்பட்டதான். எங்கே எங்கே அந்த அம்மா எங்கே வந்து கேட்குது? நளினியை வந்து பார்க்குது. எங்கே? வேலூர் ஜெயிலில். நீங்கள் என்ன நடந்து சொல்லு, உண்மையான குற்றவாளி யார்? அப்போது நீங்கள் யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? நீங்கள் சோனியாட்ட அதிகாரம் இருக்குது. மன்மோகன் சிங் தான் ஐபி டாரா, சிபிஐ, எல்லா உளவுத்துறைக்கும் தலைவர். இது பேப்பரே காணாம், உண்மையே தெரியல. ஜெயின் கமிஷனில் எந்த விஷயமே தெரியல, சொல்ல மாட்டேங்கிறாங்க. குற்றவாளி யார் யார்னு வந்து கேட்குது அந்த அம்மா? இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்லுது, அழுது கல்ல தண்ணி வந்தது, நானும் அழுதேன். அந்த நல்லபடியே ஊடு போய் சேரணும், நான் விரதமெல்லாம் இருந்தேங்க. அப்போது ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இன்றைக்கி அனுசுயா முன்னால் அந்த காவல்துறை அதிகாரி சொல்லுது, எங்கே போய் உட்காந்து சத்தியமூர்த்தி மூலம் போய் உட்காந்து சொல்லுது, நளினி வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திக்கிறா, இவன் வந்து கொலை குற்றவாளி, முருகனை விடக்கூடாது. அப்போ அந்த அம்மா, இந்த அம்மாவை யார் கூட்டிகிட்டு போய் சொல்ல வைக்கிறா? சொல்கிற இடம் இது சத்தியமூர்த்தி பவன். நான் உண்மையாக காங்கிரஸ்காரில் பார்த்து கேட்குறேன், இந்த கொலை நடந்ததுக்கான அத்துணை குற்றவாளிகளையும் காங்கிரஸ்காரர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? காங்கிரஸ் குடும்பத்துக்கு விசுவாசமான கார்த்திகேயனை இந்த புலனாய்வு தலைவராக போடுறாங்க. கார்த்திகேயன் இன்னைக்கு வரை சோனியா காந்தி ஏன் பார்க்கல, ராகுல் ஏன் பார்க்கல, பிரியங்கா ஏன் கேட்கல? அப்போ இந்த விசாரணையே பொய்யா இருக்குன்னு தான் நம்புகிறாங்க. நீங்கள் எப்போவுமே இவ்வளோ பெரிய அதிகாரம் மட்டத்தில் கொடுங்க, புலனாய்வு அதிகாரிகிட்ட என்ன நடந்தது, என்ன குற்றவாளி பிடிச்சாச்சா? அது கேட்க நம்ம சாதாரணமாக பாதிக்கப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏட்டையா கேட்குறமா இல்லையா? என்ன ஐயா குற்றவாளி பிடிச்சிட்டிங்களா, என்னை அடிச்சு போட்டா, அவனை தேடிட்டீங்களா, அந்த அமிச்சு ஓடி போயிட்டான், எந்த உங்களுக்கு? இப்போ சாதாரணமாக கேட்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, நீங்கள் நம்பர் 10 ஜென்மத்தோடுங்கிறது இந்தியாவினுடைய பெரிய அதிகார மையம். அப்போது இங்கிருந்து அவர்களுக்கு எந்த விதமான தகவலும் தெரியலனா, அப்போ ஏதோ மறைந்து கிடக்கு. இதை வந்து சர்வதேச சதியா, உள்ளூர் சதியா, வெளியூர் சதியா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரருக்கு தெரியாதா? வேலுச்சாமி அடுத்து சொல்கிறாரு, நான் சுப்பிரமணிய சாமியெல்லாம் சென்னையில் புறப்பட்டு ஒசூருக்கும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறோம். போகும்போது சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, இந்த இங்கே தான்ப்பா ராஜீவ் கூட்டம் நடக்க போதே. அப்போ சுப்பிரமணிய வேலுச்சாமி கேட்குறாரு, என்னென்னா இது ஒரே புதராக கிடக்கு. ஆமாப்பா, இங்கே முடிவணியாச்சுப்பா, இங்கே தான் கூட்டம். அப்போது இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் இப்போ பல்நோக்கு விசாரணை மையம் கலைக்கப்பட்டு விட்டது. குற்றவாளிகளும் வெளியே வந்துட்டாங்க. எத்தனை வருஷமாக? 32 வருஷமாக விசாரிக்கப்பட முடியாத பல்நோக்கு விசாரணை மையம் என்னாச்சு? கலைச்சிட்டீங்க. அப்போது உண்மை குற்றவாளி யார் என்பது இன்னும் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. தேடிட்டே இருக்காங்க, விசாரிச்சுட்டே இருக்காங்க. இது அத்தனை காங்கிரஸ்காரனுக்கும் தெரியும், ஆனால் அவர்கள் பூராமல் நீங்கள் இப்போ நளினி விடுதலை, இந்த 6 பேர் விடுதலை மட்டும் பாண்டிச்சேரிலேருந்து நாராயணசாமி கத்துறாரு, முன்னாடி மறுசீராய்வையே போடுங்க. உண்மை குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்க வேண்டியவே காங்கிரஸ்காரங்க தான். ஆனால் காங்கிரஸ்காரங்க உண்மை குற்றவாளியை நோக்கி போகாமல் இவர்கள் பூரா அப்பாவிகள், இவர்களுக்கு இந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் நளினி சொல்லுது, நான் கூட போனதாங்க தப்பு, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ராஜீவ் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நான் என்ன அவ்வளோ தைரியமான பொண்ணான்னு அந்த அம்மா கேட்குது. அப்போது பேரவன் கேட்குறாரு, பேட்டரி வாங்கிட்டு சொன்னார் சிவராசன், போய் நான் டார்ச் லைட்டுக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தேன். தியாகராஜனே பதிவு பண்ணுறார். யார்? சிபிஐ அதிகாரி தியாகராஜன். நான் அந்த பையன் சொன்னான், ஆனால் நான் தவறுதலாக பதிவு பண்ணிட்டேங்கிறார் தியாகராஜன்.
நீதியரசர் தாம சொல்கிறாரு இது இந்த இந்த குற்றத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை போதும், இரண்டு ஆயுள் தண்டனை, இரண்டரை ஆயுள் தண்டனை ஏன்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் சோனியா காந்தி சொல்கிறதப்பா அது குற்றவாளிகளை மன்னிச்சிருங்க அப்படிங்குது. அப்போது இத்தனை விஷயம் நடந்த பிறகும் இந்த காங்கிரஸ்காரங்க குற்றவாளி தண்டிக்கணும், குற்றவாளி தான் மறுசீராய் அப்படி என்று இவங்க சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்படுகிறது. அரசியல் பண்ணுவதற்கு எந்த விதமான சப்ஜெக்ட் இல்லைன்னா இந்த ராஜீவ் கொலையை நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஃபைல் நகர மாட்டேங்குது. ஜனாதிபதி மாளிகை நீங்கள் பிரதீபா பாட்டிலும் ஒரு ஜனாதிபதி இருந்தாங்க, அந்த அம்மா ராஜஸ்தானை சேர்ந்த பிரதமர். நீங்கள் அவங்க வந்து யார் வீட்டில், சோனியா வீட்டில் நீங்கள் போனால் சோனியாவுக்கு உதவியாளராக இருப்பாங்களா? இன்னும் சொல்ல போனால் பத்து பாத்திரம் கழுவான சார் பத்திரிக்கை செய்தி நான் சொல்ல, நான்லாம் போய் டெல்லியில் பார்க்கல. இப்போது இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா ஜனாதிபதி இருக்கிற காலத்தில் கொடூர குற்றவாளிகள், பாலியல் ரீதியான பெண்கள் குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளை போல அந்த அம்மா ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு ராஜஸ்தானில். ஆனால் இவர்கள் மீது நீங்கள் அதாவது ரகோத்தமனும் மோகன்தாஸ் ரெண்டு பேரும் போலீஸ் அதிகாரிகள், அவர் சிபிஐ டிஎஸ்பி, இவர் இன்ஸ்பெக்டர், ரெண்டு பேருமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே நீ சாந்தனை வந்து நீ தான் சுட்ட, நான் தான் சுட்டேன், நீ ஒரிஜினல் சாந்தன் ஜெயிலில் இருக்கார். அப்போ எந்த சாந்தனையை சுட்டீங்கன்னா ஒரிஜினல் சாந்தன் கிடைக்காமல் போலீஸ் சாந்தனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்ட பிறகு திருச்சியில் போய் பார்க்கும்போது ஒரிஜினல் சாந்தன் இருக்கார். அப்போது போலீஸ் அந்த ஜெயிலில் கன்விஷன் ஆகி தடாக்கோ பொடா கடாலாம் போய் நீங்கள் பூந்தமல்லி கோட்டில் தூக்கு வரைக்கும் போயிடுச்சு. ஒரிஜினல் சாந்தன் எங்கே கிடைக்கிறாரு? திருச்சியில் கிடைக்கிறாரு. இது இப்போ பத்திரிக்கை செய்தி அல்ல, டிவி டெபேட்டில் ரெண்டு சண்டை போட்டுக்கிறாங்க, பதிவு இருக்குது. அப்போது இவ்வளவு குளறுபடிகள், குறைபாடுகள் ராஜீவ் கொலையிலைனா அப்போ இது உண்மையான விசாரணை நடந்திருக்குமா? நடப்பதற்கான வாய்ப்புகள் 100%, உண்மையான குற்றவாளி தப்பிச்சிட்டான். நீங்கள் கடை எப்போவுமே எஸ்பி பணம் வாங்குவார், ஏட்டையாக சஸ்பெண்ட் பண்ணுவோம். இதே போல தான் இந்த வழக்கு நடந்திருக்கு. அதனால் முழுமையாக இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை, போலி அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. இதில் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ்காரர்களுக்கு எதுவுமே தகுதி இல்லை. காங்கிரஸ்காரர்கள் டெல்லியிலும் எதை சொல்லுகிறார்களோ அதை ஒப்பிக்கிற கணக்கு போல தான் இங்கே. அழகிரி ஆகட்டும், இதுக்கு முந்தி இருந்து பல தலைவர்கள் நான் சொல்கிறேன், எல்லாமே டெல்லியிலும் சொல்லுகிறவருடைய கணக்கு போல ஏஜெண்டுகள். இவன் காலையில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இல்லைன்னா திருப்பி வந்தால் கடலூருக்கு போயிடுவார். யார் அழகிரி? அழகிரி யாருன்னு தெரியாது. அடுத்து அழகிரி போனால் யார் வந்துடுவா? நீங்கள் இன்னொரு செல்வ பெருந்தை வந்துடுவார், செல்வ பெருந்தொகை வருவார், இன்னொரு அவர் காணாமல் போயிட்டாருன்னா இன்னொரு கந்தசாமி வருவார். இதுதான் காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் எல்லாமே வந்து டெஸ்பேச் கிளார்க்கு தான், டெஸ்பேச் கார் இவர்கள் இவர்கள் நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பான், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இவர்கள் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருப்பாங்க. என்ன டெல் நீங்கள் 10% என்பது முற்படுத்தப்பட்ட பார்ப்பனர்களுக்கான இடஒதுக்கீடு, 97% மக்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு, நீங்கள் 50% இடஒதுக்கீடு. இதை பிஜேபி சொல்கிறதையும் ஆர்எஸ்எஸ் சொல்கிறதையும் காங்கிரஸ்கார் அப்படியே ஒப்பிக்கிறான். என்ன காரணம்? நீங்கள் அது ஜோதிமணி சொல்லியிருக்கு. என்ன அது 97% இருக்கிற மக்களுக்கு 50% இடஒதுக்கீடு, 3% இருக்கிறவனுக்கு 10% இடஒதுக்கீடான்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கருத்தை காங்கிரஸ் அப்படியே வாந்தி எடுக்கிறான். அப்போது அழகிரி என்ன சொல்கிறார்? அதே தலைமை அதையும் சொல்கிறார். அப்போ இவர்களுக்கு சொந்த கொள்கையே இல்லை, சொந்த கொள்கையே இல்லை. நீங்கள் அழகிரியினுடைய மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் போலித்தனமாக நடந்துட்டுருக்கு எங்கள் கடலூரில். அது கடந்த காலத்தில் ஒரு வழக்கு போட்டு அது தப்பிப்பதற்காக மறைமுகமாக பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். யார்? அழகிரி. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க. இங்கே இவர்களுக்கு இந்த ராஜீவ் கொலை சம்பந்தமாகவோ அல்லது புலிகள் சம்பந்தமாகவோ இல்லாத அந்த 26 குற்றவாளிகள் என்று சொல்லப்படுவர்கள் சம்பந்தமாகவோ கருத்து சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. இப்போ இந்த இடத்துல அடிப்படையில் வழக்கு தொடர்ந்ததுலேருந்து, அதாவது அந்த கொலை நிகழ்த்தப்பட்டதற்கு பிறகே அந்த இடத்துக்கு போகிறாங்க, பல விஷயங்கள் எடுக்கப்படுது, அதை வந்து ஆவணப்படுத்துறதுலேயே பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடிப்படையில் முழுக்க முழுக்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து நான் புரிந்து கொள்வது, ஒட்டுமொத்தமாக ஒரு கொலைப்பழியை தமிழ் சமூகத்தின் மீது போடுவது அப்படிங்கிறதும், புலிகளுக்கு எதிரான ஒரு எண்ணத்தை உலகளாவிய நிலை கட்டமைப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு அஜெண்டாவாக பார்க்கலாமா? 100% அதுதான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்களுக்கான அரசியலே இல்லை, தமிழ் தேசிய அரசியலே இல்லை, புலிகளுக்கான அரசியலே இல்லை. இது வந்து நீங்கள் புலிகளுக்கான அரசியல் என்பது ஒரு தேசபக்தி அரசியல். அவன் வந்து நாடு வேணும், விடுதலை வேணும், அந்த மக்கள் அங்கே பெரும்பான்மை மக்கள்கிட்ட வாழ முடியலன்னு போராடுறான். அப்போது இதை வந்து அங்கீகரிக்கக்கூடிய சமூகம் தான் தமிழ் சமூகம், அப்படி தான் நம்பிகிட்டு இருக்காங்க மக்கள், அப்படி தான் இருக்கான்.
மக்கள் எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஊர் இப்போ இப்போ ஒரு இந்த திருப்பூராக இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இந்த புலிகள் மீது இந்த மக்களுக்கு எவ்வளவு உண்மையான உணர்வு இருக்குது அப்படிங்கிறது நான் எப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, 83 ஜூலை கலவரம் நடக்குது. ஜூலை கலவரம் நடக்கிற போது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னே எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாடுங்கிற எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னே பந்தல் போடுறான். பந்தல் போட்டு முடி திருத்துவோர் சங்கம் ஈழத்தமிழனுக்காக ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம். ஒரு முடிதிருத்துவ அந்த ஊரில் திருப்பூரில் இருக்கிற ஒரு 100-200 சலூன் கடைக்காரர்கள் முடிதிருத்துவர்கள் பூரா வந்து ஒரு நாளை உண்ணாவிர இருப்பான். அந்த பந்தல் பிரிப்பதற்கு 6 மாதம் ஆச்சு. அடுத்த நாள் காலையில் சுமை தூக்குவோர் சங்கம், அடுத்த நாள் காலையில் லாரி ஓட்டுநர் சங்கம், சித்தாள் சங்கம், இப்படி இந்த இங்கே இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா சங்கம் எத்தனை நாள் அவருடைய தன்னுடைய உணர்வை பிரதிபலிப்பிருக்கு. எங்கே வந்து ஒரு நாள் அடையாள உணவு உட்காருமா? இப்படி தான் ஓட்டுநர் சங்கம், டிரைவர் சங்கம், கண்டக்டர் சங்கம், கிளீனர் சங்கம், பொறி விற்கிற சங்கம், கடலை விற்போர் சங்கம், பொட்டு கடலை எல்லா சங்கம். அப்போ அந்த மக்களுடைய உணர்வுகள் பாருங்கள். அப்போது இதை இந்த அரசியல் கட்சிகள் அறுவடை பண்ணிட்டன தவிர உண்மையாகவே இருக்கல. அது திமுகவும் இருக்கல, அண்ணாதிமுகவும் இருக்கல, காங்கிரஸ் இருக்கல, கம்யூனிஸ்ட் எந்த கட்சியுமே இருக்கல. இன்றைக்கி இப்போ இன்றைக்கி அன்னைக்கு இவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரே இயக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா, 2000 பின்னாடி ஒரே ஒரு இயக்கம் வந்து நீங்கள் முழு நேரமாக வந்து சிறுத்தைகள் தான் இருந்தான். நீங்கள் அவர் திருமாவளவன் போய் சாகு வரை உண்ணாவது உட்காந்தார். உட்கார்ந்த பிறகு தான் இது அதிகமாக போகிற போராட்டம் வந்தது. அந்த திருமாவளவனிடம் இருந்த இளைஞர்கள் போராடினான். அதே போல் வைகோ வந்து இது ஈழ போய் அவர் அங்கே பிரபாகரனா இவர் இங்கே பிரபாகரன், அதாவது தமிழ்நாட்டின் பிரபாகரன் யார் சொல்லுவா? நீங்கள் திமுககாரன் நம்பலாம், வைகோ கட்சிக்காரன் நம்பலாம், ஆனால் முழுமையாக அவர் அதை செய்யலை. அதிலிருந்து அவர் தவறிட்டார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் 2009 இனம் அழிகிற போது, 2007-2009 இனம் அழிகிற போது வைகோ ரோலே இல்லை. நீங்கள் அவர் எப்படின்னா, நீங்கள் புலிகளில் வைத்து என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க கலைஞர் சொன்ன குற்றச்சாட்டு. அப்போ இவர் எப்படி இருந்திருக்கணும் இந்த இயக்கத்தை? இன்றைக்கி சீமானுக்கு பின்னாடி 50 லட்சம் இளைஞர்கள் இருக்கிறான். நீங்கள் 50 லட்சம் இளைஞர்களை 5 கோடி மக்களாக மாற்றிருக்க வேண்டிய அது வைகோ செய்யலை. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு வரலாற்று பிழை, வரலாற்று பின்னடைவு. இதுதான் ஈழ போராட்டம் இங்கே பெரிய அளவில் திமுக அண்ணாதிமுக ரெண்டு கட்சியும் இதை வந்து முன்னெடுத்துட்டு போகணும், ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு போகல. அதனுடைய விளைவு தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் அரசியல் அனாதியாக போயிட்டான். ஈழ போராட்டம் முடிவுக்கு வந்த காலத்தில் வந்து சீமா இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக 10 வருஷத்தில் வருவதற்கு காரணம் இந்த ஈழ போராட்டத்தினுடைய எழுச்சி. நீங்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். நீ ஜெயலலிதா கடைசி காலத்தில் எலெக்ஷனுக்கு வந்து அதுதான், எப்படி நீங்கள் கலைஞர் வந்து தவறு பண்ணிட்டாரு எனக்கு வாக்களிங்க, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். சீமான அதான் சொன்னார், ஜெயலலிதா அதான் சொன்னாங்க, இப்போ இருக்கிற எடப்பாடியாக தான் சொல்கிறார். அப்போது இங்கே அரசியலே வந்து இந்த மக்களுடைய உணர்ச்சிகளை பிழிந்து எடுத்து ஓட்டு வங்கி கொண்டு வருவதை தவிர உணர்வுபூர்வமான போராட்டங்களை ரெண்டு பேருமே செய்யலை. இதுதான் கடந்த காலத்தில் நிகழ்ந்த விஷயம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுவது, ஹரிபாபு அப்படிங்கிறவர் அந்த புகைப்பட கலைஞராக இருந்தவர், அவருடைய உடலே கூட கண்டெடுக்கப்பட்டது அவருடையது அல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொரு புறம் வந்து பார்த்தா, அவருடைய முகத்தில் தொடங்கி மார்பு பகுதி முழுக்க அவ்வளோ காயமடைந்திருக்கும் பொழுது கேமரா மட்டும் எப்படி சேதமடையாமல் இருந்ததுங்கிற சந்தேகம் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஹரிபாபு வந்து சுபாஷ் சுந்தரத்தினுடைய சிஷியன். இப்போ இவர் நம்ம சாவித்திரிக்கு வந்து ஏன் சிஷியங்கிறாரு? நீங்கள் அப்போ வந்து ஹரிபாபு குண்டு பிடிப்பில் மரணம் அடைஞ்சிட்டார். மரணம் அடைந்த பிறகு அந்த கேமரா ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் அது தப்புது. அதுதான் எல்லாத்துக்குமான எவிடன்ஸ், அதுதான் எல்லாத்துக்குமான எவிடன்ஸு. இந்த இதில் நீங்கள் எம்கே நாராயணங்கிட்டையும் போது எம்கே நாராயண பல தடைத்த அழிச்சிட்டார், வேலிச்சாம் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. அப்போது ஹரிபாபு சுபாஷ் சுந்தரமும் அவருக்கு தண்டனை பெற்று சிறையிலிருந்து விடுதலை ஆகிறாரு. ஹரிபாபு இறந்து போகிறாரு. அப்போது இந்த முழுமையான இந்த கொலை நடந்ததற்கான ஆதாரங்கள் பூராமல் ஹரிபாபு உடைய கேமராவிலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஹரிபாபுடைய கேமரா தான் காவல்துறைக்கு உதவுது, சிபிஐக்கு உதவுது, இந்த வழக்குக்கு பூரா உதவுது. அப்போது ஹரிபாபுடைய உடல் அங்கே போகாமல் கேமரா எப்படி போயிருக்கோம்? அப்போது இப்போ இந்த குற்றச்சாட்டு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கலவரம் நடந்து பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் ஓடலை, சுபாஷ் சுந்தரம் அந்த கேமரா எடுக்கிறக்க முயற்சி பண்ணி போகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் சுபாஷ் சுந்தரமே இந்த வழக்கிலே உள்ளே சேர்த்துறாங்க. அவர் ஒரு திரைப்பட கலைஞர், யாரக்கூடிய பார்த்தீங்கன்னா சுபாஷ் சுந்தரத்திட்ட அசிஸ்டண்டாக இருந்தவங்க தான் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற எல்லா போட்டோகிராஃபருமே. அப்போது சுபாஷ் சுந்தரம் எதுக்காக போகிறாருன்னா, ஹரிபாபு இறந்து போயிட்டாரா என்னான்னு பார்க்குறக்க போகிறார். ஆனால் அவர் என்ன, அவர் எப்படி குற்றச்சாட்டிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேமரா எடுக்க போயிட்டாரு, அசம்பாவது நடந்து போச்சு, சுபாஷ் சுந்தரனுடைய ஸ்டுடியோ வேலை பார்க்குற பையன் தான் ஹரிபாபு. அப்போது ஹரிபாபு என்னானான்னு தெரியலையான்னு கார் எடுத்துகிட்டு போகிறார்.
இதுதான் நடந்தது. ஆனால் இந்த வழக்கில் என்ன ஆகி போச்சு, சுபாஷ் சந்திரம் கேமரா எடுக்க போனதுனால இப்போ படம் எடுத்து புறப்பாட்டை போட்டுக்காமல் எனக்கு நம்ம மோகன்தாஸையும் நான் பேசினேன். யார் சிபிஐயுடைய வழக்கறிஞர் சாரி இன்ஸ்பெக்டராக இருந்தார்ல மோகன்தாஸ், இப்போ நான் பல நாள் அவர்கிட்ட பேச அப்போ சொன்னார், இல்லை நீ பிரபாரம் இதில் படத்தெல்லாம் பார்ப்பாராம்மா, படத்தெல்லாம் பார்ப்பாராம்மா. உண்மையாகவே நான் சொல்கிறேன், நான் புலிகளோட தொடர்பு உள்ள ஆளாக தான் சொல்கிறேன், உண்மையாகவே புலிகள் சம்பந்தப்பட்டிருந்தால் ஒரு கால் இவர்கள் 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 பூராமல் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்தியா பாடுற கடந்து போயிருப்பான். இந்தியா பாடுற யுத்தம் நடந்த காலத்திலேயே நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா புலனாய் வேலைப்பும் இங்கே தான் இருந்தது. இங்கே இருந்தால் எல்லா பொருள் பெட்ரோல் போச்சு, டீசல் போச்சு, மருந்து மாத்திரை எல்லாமே இங்கிருந்து தான் போச்சு. நீங்கள் அப்போ தான் கேட்டால் என்னையா நடக்குது, கடல் வத்தும் போது கடத்தல் நிற்கும். எப்போ புலிகள் 30 வருட காலமாக நீங்கள் இந்தியாவில் இருக்க அத்தனை புலனாய்வுத்துறை கடற்கரை ஏஜெண்ட்டாக வச்சுருந்தான், கடற்கரையில் எல்லா கியூப் எல்லா டிபார்ட்மெண்ட் இருந்தான். எங்கே நீங்கள் வேதாரணத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை மீறி தான் 30 வருட காலம் யுத்தம் நடந்தது. அப்போது சிவராஜனையும் சுபாவையும் நீங்கள் காப்பாற்றுவது என்பது அவங்களுக்கு சாதாரண வேலை, அவர்களுக்கு சாதாரண வேலை. நீங்கள் உக்ரைனில் வந்து உடைந்து போன ரஷ்யாவில் நீங்கள் உக்ரைனில் வந்து முழுமையாக இராணுவ மேஜர் ஜெனரல் தான் அந்த ஆயுத தொழிற்சாலையை நடத்தினான். ரஷ்யா உடஞ்சி போச்சு, உடஞ்சி போன பிறகு நீங்கள் உக்ரைனில் இருக்கிற மேஜர் ஜெனரல் மிலிட்ரி கேப்டன் தான் அந்த ஆயுத தொழிற்சாலை நடத்தினான் சொந்த வியாபாரத்துக்காக. அவங்கள்ட்ட போய் ஆயுதத்தை வாங்கி நீங்கள் உக்ரைனிலிருந்து கடலில் உலகத்தையே சுற்றி கொண்டு வந்து முல்லைத்தீவில் இறக்கினான். இவ்வளோ பெரிய அறிவாற்றல் உலகத்தில் இருக்கிற சிஐஏ கேஜிபி சைனினேஸ் சீனா உளவு ஏஜென்சி இந்தியா ரா எல்லா ஐஎஸ்ஐ பல கடலை சுற்றி கொண்டு இறக்கினான். அவர்களுக்கு சுப்ராஜனையும் சிவாவையும் சுபாவையும் காப்பாற்றுவது பெரிய வேலையே இல்லை. இல்லைன்னா ஒரு ஆளை விட்டு எல்லாத்தையும் நீங்கள் தற்கொலைப்படையாக மாற்றிருப்பான். அப்போது புலிகள் இயக்கம் 40 ஆண்டு காலமாக உலகத்தையே எதிர்த்து போராடி இயக்கம், அவர்களுக்கு சுபாவையும் சிவராசனையும் காப்பாற்றுவதும் பெரிய வேலையில்லை. ஆக இந்த இவர்களுக்கும் புலிகளுக்கும் சம்மந்தமே இல்லை, இவர்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இவர்களுக்கும் புலிகள் இயக்கம்னு சொல்லக்கூடிய ஆட்களே அல்ல அவங்க. இவர்கள் பூராமல் இவர்கள் முழுக்க முழுக்க சந்திராசாமியாவுடைய ஏஜெண்டுகள், சந்திராசாமியுடைய அதாவது யார் சொல்கிறான் இது நான் சொல்லலை, யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரங்கநாத் சொல்கிறார், ரங்கநாத் வச்சு ஒரு கூட்டமே போட்டிருக்கேன் எங்கே சென்னையில், ரங்கநாத் சொல்கிறாரு என்னை சி கார்த்திகேயன் உண்மையை சொல்லாதீர் அடிக்கிறாரு. யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு, ரங்கநாத்துடைய ஸ்டேட்மெண்ட். நான் சென்னையில் வச்சு அவர் கூட்டம் போடும்போது இப்படி நான் பாலகுரு வேலுச்சாமியில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது இறந்துட்டார். இப்போ அவர் சொன்னது உண்மைகளை நான் சொன்னேன், நான் எங்கே போய் சிவராசன் யாரை போய் பார்த்தாரு, சந்திராசாமி பார்த்தார், சுப்பிரமணிய சாமி பார்த்தார், யார் யாரை பார்த்தார், எங்கே ஃபோன் பேசினார், எல்லா கதையும் சொல்லும்போது சொல்லாத போலீஸ்கார் என்ன பண்ணுவான், ஏட்டையா உண்மை சொல்லுவது அடிப்பா, இதான் வழக்கு. கார்த்திகேயன் உண்மை சொல்லாது நடித்தார் என்னைய, அதான் ரங்கநாத்துடைய ஸ்டேட்மெண்ட். அப்போது எதையும் மறைப்பதற்காக முயற்சி செஞ்சுருக்கார் யார், கார்த்திகேயன். இதுதான் நேரடியான குற்றச்சாட்டு. ஆக இந்த 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 வழக்கில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டு விட்டது, பல விஷயங்கள் புதைக்கப்பட்டு விட்டது. ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தில் பல்நோக்கு விசாரணை மையம் எத்தனை வருஷமாக 30 வருஷமாக நீண்டுட்டுருக்குன்னு என்ன அர்த்தம், யாரை திருப்திப்படுத்திருக்கா நீங்கள் நீட்டிகிட்ருக்கீங்க. இதுக்கு நடுவில் பல்நோக்கு விசாரணை மையம் விசாரணை தொடர்ந்துட்டுருக்கு, 26 பேர் தூக்கு போட சொல்லி கன்வின்ஷன் ஆகி தூக்கில் போகிற கயிறுலாம் ரெடி பண்ணிட்டீங்க. அப்போது என்ன அரசியல் சாசன சட்டம், அப்போ யாரை காப்பாற்றுவதற்கு எந்த சக்தி பின்னாடி இயங்குது. அப்போ தான் வேலுச்சாமி ஒரு தந்தி கொடுக்குறாரு, கேஆர் நாராயணன் அப்போ ஜனாதிபதிக்கு தந்தி கொடுக்குறாரு, என்னையா 26 பேர் தூக்கு போடுறதுக்காக தூக்கு கயிறு ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, பல்நோக்கு விசாரணை மையம் விசாரணையை தொடர்ந்துட்டு இருக்குது. அப்போ நீங்கள் தூக்கில் போட்ட பிறகு இந்த விசாரணை மையம் விசாரித்து இவர்கள்லாம் குற்றவாளி இல்லைன்னா அந்த உசரம் யார் கொடுப்பாருடைய கேஆர் நாராயண தலையிட்டு நிறுத்துங்கிறார். இதுதான் இந்த தூக்கு கயிறு நிறுத்தப்பட்டுடைய வரலாறு. அப்போது பல முரண்பாடுகள், இப்போ அனுசியா சொல்லுது நீங்கள் இவர்கள் பூரா முழுமையான குற்றவாளின்னு. அப்போது அனுசியா வந்து பர்சனலாக சொல்லுது இவன் யாருக்கோ கன்சியூவ் ஆகி குழந்தை போய் நீங்கள் திருப்பி அந்த அம்மா சொல்லுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அனுசியாவுக்கு இப்போ இருக்கிற கணவன் 2வது கணவன், முதல் கணவன் என்ன ஆனாருன்னு திருப்பி கேட்டால் அனுசியா எங்கே இருக்கும், அனுசியா கூட்டிகிட்டு போய் அறிக்கை விட வைக்கிற சத்தியமூர்த்தி போன ஆட்கள் மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்குவேன். நீங்கள் 32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போன விஷயம் அதை மீண்டும் நீங்கள் அரசியலாக்குவது அதாவது மலிவான அரசியலாக்கு. சோனியா காந்தி கணவன் இறந்து போயிட்டால் மன்னிச்சுன்னா அந்தமாக முடிஞ்சு 32 வயசு 32 வருடம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் உலகத்துக்கே பாட்டு எழுதின உலக வரலாறுகளை புளிஞ்சு கொடுத்த பட்டுக்கோட்டை கல்யாண சந்திரன் வாழ்ந்ததே 29 வருஷத்தில், 29 வயசோடு இறந்து போயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கான். இவங்க எத்தனை வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்தாங்க, 32 வருஷம் 32 வருடம் என்பது
நீங்கள் அது இளமையே முடிஞ்சு போச்சு. இனி போய் இப்போ வெளியில் வரக்கூடிய அத்தனை பேருமே சகஜ வாழ்க்கைக்கு போக முடியாது, ரிட்டையர்டு லைஃப் தான். அப்போது இதை மனிதாபிமானமாக நீ அணுகாமல் பாதி குற்றவாளி வெளியே சுற்றிட்டுருக்கான், பாதி குற்றவாளி ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கான், பாதி குற்றவாளி சார்ட்டர் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கான், பாதி குற்றவாளி டெல்லியில் சொகுசு ஃபைவ்ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கான். இவன் பூரா அந்த மாதிரி சொல்லுது, நளினி சொல்லுது, என்னுடைய குழந்தை பிறக்கிற பொழுது, குழந்தை நிறைமாத கற்பனையாக இருக்கிற பொழுது அடைக்கப்பட்ட சிறைச்சாலையில் ஒரே ரூமில் பத்துக்கு பத்து ரூமில் தரையில் படுத்து கிடந்தேன். என்னை பரிசோதித்த டாக்டர் சொன்னாங்க, இப்படிலாம் நீங்கள் வச்சு நாங்கள் பிரசவம் பார்க்க மாட்டோம். காவல்துறை அதிகாரிகிட்ட நீ டாக்டர் சொல்லலாம், அந்த அம்மா எது நடக்க விடுங்க. குற்றவாளியாக இருந்தாலும் அவங்களுடைய என்னுடைய எங்களுடைய ஒரு டாக்டருக்கு அவங்க பேஷண்ட்டு, நடக்க விடுங்க. அவங்க கொஞ்சம் நடந்து போட்டோம், நல்லா காரத்தை சுவாசிக்கிட்டோம். இப்படி ரூமுக்குள்ளேயே பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிங்கன்னா நீங்கள் குழந்தையும் இறந்து அந்த அம்மா இறந்து போயிடும். இது உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கும். யார் சொல்கிறா? மருத்துவர்கள் சொன்ன பிறகு, அவன் மருத்துவமனை அவ்வளோ அழுத்தம் கொடுத்த பிறகும் சிறை அதிகாரிகள் நீங்கள் ஏதோ ஒரு அழுத்தத்தில் திறந்தே விட மாட்டேங்கிறான். அப்போது நிறைமாத, நீங்கள் இதை சினிமாவில் கூட இப்படி சினிமா எடுக்க முடியாது, நிறைமாத கர்ப்பிணி பாய் இல்லாமல் தனியாக மண்ணில் சிறை எப்படி இருக்குன்னு தெரியும், இப்போ போடவர்கள் தான் தெரியும். அதில் அந்த அம்மா படுத்து கிடந்து பிரசவ வழி வந்து அழுதுருவான், அழுது கத்துறோன்னையோ சிறை காவலர்கள் பெண் காவலர்கள் வந்து அந்த அம்மா கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தை வந்திருக்கு. அப்போது இவ்வளவு கொடூரங்கள் நடந்த பிறகும் இந்த சமூகம் அவர்களை வந்து மிகப்பெரிய பாவப்பட்ட ஜென்மங்களாக தான் பார்க்குது. இந்த மக்களுக்கு தெளிவாக தமிழனை பொறுத்த வரைக்கும் அரசியல் தெரியாமல் இல்லை, யார் குற்றவாளி அவள் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கிறது மக்களுக்கு பூரா தெரியும். ஆக இதை நீங்கள் மறைக்க முடியாது, வரலாறுகளை மறைக்கவே முடியாது. இது இந்த இங்கே 8 கோடி 10 கோடி தமிழர்களுக்கும் யார் உண்மையான குற்றவாளி, இவன் எங்கே இருக்கான், இந்த கொலை எப்படி நடந்துங்கிற விஷயம் தெளிவாக தெரியும். இப்போ நிற்கக்கூடிய இளைஞர்கள் பூராமல் செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் கூகுள் பிச்சுட்டு கேட்குறான் சந்தேகங்களை பூரா. அமெரிக்க அதிபர் யார், உக்ரைனில் எப்போ சின்ன நடக்குது, அங்கே எவன் குண்டு போட்டான், நீங்கள் எங்கே என்ன நடக்குது, உலக அரசியல் நடக்குன்னு இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால் இதை தெரிந்து கொள்வதற்கு நீண்ட நாள் ஆகாது, இதை தெரிந்து கொண்ட யாருமே இதை மறக்கவும் முடியாது. ஐயா, இப்போ குறிப்பாக சந்திராசாமி அவர் இறந்து விட்டார், ஆனால் அவருடைய பின்புலம் பற்றி பகிர்ந்துக்கிறீங்களா? சந்திராசாமி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபர். இவர் அரசியலுக்காக வருவதற்கு முன்பு இவருக்கு என்ன பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு அவர்களுடைய தொழில் விருத்தி செய்வதற்காக கார்பரேட் புரோக்கர், அதாவது ஒரு லாபி செஞ்சு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு லாபியிஸ்ட். இதில் இவர் அரசியல் ஆர்வம் வந்தோடனையும் இவர்களுக்கு இந்த கூட்டணி, அதாவது சந்திராசாமி நரசிம்மராவ் போன்ற கூட்டணிகளில் முழுசாக கலந்துட்டு ராஜகுருவாக மாறுறார். நீங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு வேலை செய்யும்போது ஒவ்வொரு சாமியார் வச்சுக்குவான். அவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாதவர்கள், அரசியல் அறிவு இல்லாதவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான ஜியாகிரஃபி தெரியாது, ஹிஸ்ட்ரி தெரியாது. அப்போ இவருக்கு பூரா நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பார்த்தீங்கன்னா சேலம் அப்பாசாமிக்கு எடுத்து எதுவும் செய்வார். ரங்கசாமி இப்போ இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி சேலத்துக்கு போயிருவார் அப்பப்போ. அப்போது நீங்கள் சசிகலாவின் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, அவனுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு சரியாக இருக்கணும்னு தான் அவனுக்கு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு மந்திரி சீட்டு. அதே போல தான் நீங்கள் சந்திராசாமி ஒரு லாபியிஸ்ட்டு, யாரை நீங்கள் ஒரு தொழிலதிபர் போய் ஐயா எனக்கு இந்த ஒரு 10 கோடி ரூபா கான்ட்ராக்டை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் அவர் 10 கோடி ரூபா கான்ட்ராக்டுக்கு 10% 1 கோடி ரூபா கமிஷனை வாங்கிட்டு சாமியார்னால் நீங்கள் எளிமையாக யாருமே சந்திப்பாங்க. நீங்கள் இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமியார் அரசியல் தான். நீங்கள் இந்திரா காந்திக்கு தீரேந்திர பிரம்மச்சாரி தான் ஆன்மீக குரு, எல்லாருக்குமே ஒரு ஆன்மீக குரு இருப்பாங்க. அந்த காலத்து ராஜாக்களுக்கு ராஜகுரு இருப்பாங்கல்ல. அதே போல் சந்திராசாமி இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய நரசிம்மராவ் சுப்பிரமணிய சாமி இவர்களுக்கு ஒரு லாபியிஸ்ட்டு. இது இவர் என்ன நினைக்கிறாரு, நீங்கள் நரசிம்மராவை நரசிம்மராவ் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிகிட்டு வந்துட்டார், எங்கே ஓங்கோல் வந்துட்டார், ஆந்திரா வந்துட்டார், அவருடைய அரசியல் வாழ்க்கையும் போதுன்னு மூட்டை முடிச்சோட வந்து செட்டில் ஆகிட்டார் ஓங்கோலில். ஆனால் இந்த சந்திராசாமி கும்பலை என்ன பண்ணுது, மீண்டும் வர பிரதமர் நாற்காலி உட்கார வைக்கிறது. ராஜீவ் மரணத்தில் யார் பலனடைந்தவர்கள், ராஜீவ் மரணத்தில் யார் பதவி கிடைத்தவர்கள், ராஜீவ் மரணத்தில் யார் பணப்பலன் அடைந்தவர்கள், இதை நீங்கள் விசாரித்தால உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் இப்போ ஜெயின் கமிஷன் ஆகட்டும், பல்நோக்கு விசாரணை மையமாகட்டும், இதை அதிகார மையத்தை நோக்கி நீளலை, அதிகார மையத்தை நோக்கி நீளலை. அப்போது அதிகார மையத்தை பார்த்தா நீங்கள்
ஒன்றும் இல்லை. சாதாரண ஒருத்தர் சைக்கிளில் நீங்கள் மோட்டர் சைக்கிளையோ நீங்கள் மது குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஏட்டைய குச்சி வச்சு அடியு அடித்து நிறுத்துவார். அதே பணக்கார அதே ஆடிக்காரில் வந்தால் ஆடிக்கார அந்த காவல்துறை நிறுத்தாது. பென்ஸ்கார அந்த காவல் இதுதான் இந்தியாவுடைய சட்டம். குறைந்தபட்சம் வந்து எப்படின்னா சட்டத்தை ஈஸியாக வளைச்சிடுவான். வசதி படைத்தவன் பணம் படைத்தவன் என்ன பண்ணுவான், சட்டத்தை வளைச்சிடுவான். அதே போல் தான் அந்த ராஜீவ் கொலையில் சந்திராசாமி அரசியல் அரசியல் புரோக்கர் இதுதான் அவருடைய தொழில். ரொம்ப நன்றி ஐயா, ஒரு விரிவான பார்வை. தொடர்ந்து சமூகத்தை ஒரு அறச்சீற்றத்தோடு பல விஷயங்களை உள்வாங்கி தீர்க்கமாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யக்கூடியவர். அந்த வகையில் பல்வேறு விஷயங்கள் ராஜீவ் கொலை அப்படிங்கிறது நம்ம இன்னும் பேசணும்னா பேசிக்கொண்டே போகலாம். பட் இந்த அளவில் இதனுடைய பல கோணங்களை ஒரு மிகச்சிறந்த ஒரு பார்வையில் முறையில் உங்களுடைய ஸ்டைலில் கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் எங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.